ஐயய்யா, இந்த இடம் என்ன ஒரே அமைதியா இருக்கு. நம்பினேங்க, குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்காரு. அந்த பையனை விட்டு அவரை உதக்கணும். ரவியண்ணா, ரவியண்ணா, நம்பி என்ன எங்க போய் தொலைஞ்சீங்க? அது சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சு போல இருக்கு. பாத்ரூம் வந்துகிட்டே இருக்கு. சுகர் குறைக்க இங்க இருக்கு மருந்து எடுத்து அடிங்க. என்ன ஒரே சத்தமா இருக்கு. அது அப்பா இவன்தான். இல்ல, ரவி அண்ணன் தண்ணி அடிச்சிட்டு பாட்டு எல்லாம் பாடிட்டு இருக்கா. ராமா, இன்னைக்கு பாடாம வேற என்னைக்குடா பாட போறீங்க? தின் தக்க தின் தக்க தின் தக்க தின் தக்க தின் தக்க தின் தக்க தின் காசு இருந்த பாட்டல் நிறைய தண்ணி வரும். நிறைய காசு இருந்த பாட்டல் நிறைய தண்ணி வரும். தண்ணியா உள்ள விட்டா உடம்பு முழுக்க போத வரும். உன்னையும் குழந்தையும் கஷ்டப்படுத்தினே தவிர, உங்க மேல பாசம் வச்சு உங்களை சந்தோஷப்படுத்தாம இத்தனை வருஷம் இப்படியே இருந்துட்டேன்ல. இப்ப எதுக்கு நீங்க இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க? தண்ணி அடிச்சுட்டு வந்து உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் உங்களால எப்படி இவ்வளவு பாசமா இருக்க முடியுது? இதெல்லாம் ஏன் கட்ட நேரம் தான் நான் நினைச்சுப்பேன். என் தாலி எனக்கு சொல்லுடா. முதல்ல மேல இருந்து கையெடு. எனக்கு இந்த மாதிரி தொட்டு பேசினா பிடிக்காது சொல்லிட்டேன். ஏற்கனவே செவ்வாய் தோஷம், இதுல பேய் தோஷம் வரியா? கையெடுறா. ஒண்ணுங்க மேல கை வைக்கிற பழக்கம் உனக்கு இன்னும் போல. பழம் தர வாயில வச்சுக்கிறியா? என்னையா கூப்பிட்டு இதோ வந்துட்டேன். திவாகர் எங்க இருக்கான்? அவன் கிட்ட அம்மாடி திவாகர் வர சொல்லுமா? அவர் இப்ப வந்துருவாருப்பா. கடைக்கு போயிருக்க. தாலி செயின் பத்து வைக்க. அதுக்கு இதுவா நேரம்? அவன் தானமா இங்க இருக்கணும். சரி சரி, நீ போ. நீ ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கடா திவாகர். தெய்வ மாதிரி ஆள் தாண்டா உனக்கு ஒரு அப்பாவா கிடைச்சிருக்காரு. வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது. பேசாம கல்ஃபுக்கே போயிடலான் இருக்கேன். அதாண்டா நல்லது. இங்க இருந்தா நீ கெட்டே போயிடுவ. உன்னை கெடுக்கிறதுக்குன்னே இங்க ஒரு கூட்டம் சுத்திட்டே இருக்காங்க. இந்தாங்கண்ணா பாத்தியா, இதை நீயே வச்சுக்கப்பா. அண்ணா வச்சுக்கோங்க. நீயே வச்சுக்கப்பா. உங்க வீட்டுல பால் காய்ச்சறதுக்கு நான் வர வேண்டாமா? என்ன வாசம்னா, நான் யாரையுமே கூப்பிடல. உங்களுக்கே தெரியும்ல. நான் சும்மா சொன்னப்பா, நீ கவலைப்படாத. மாஸ்டர் என்ன கூப்பிட்டுருக்காரு, நான் வருவேன். சரிண்ணா. என்ன ஃபங்க்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆ, என்ன திவாகர், நீ இப்ப குடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு நல்ல புளி ஆயிட்டியாம? வீட்டில் கிரகப்பிரவேசம்னு சொன்னாங்க, எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டியா? ஐயோ, திடீர்னு முடிவு பண்ணுது. அதான் யாரையும் கூப்பிட முடியல. நீங்க கண்டிப்பா வந்துடணும். மத்தியான சாப்பாடு அங்கே. சாப்பாடு விஷயத்தை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல காசை பத்தி சொல்லு. எப்படியோ திருப்பி கொடுத்துறேன். எப்படியாவது எப்போ வாங்கி எத்தனை மாசம் ஆச்சு? வாங்கின காசை கொடுக்க தெரியாத பரதேசி. இப்ப கையில என்ன வச்சிருக்கியோ அதை எடு. அது எடுறா. என்ன போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சூர்யா சொன்னா, இப்ப வந்துரும். சூர்யா இருக்கான்ல, அவங்களை இப்படி அழ வேண்டாம்னு சொல்லு.
அழுதுகிட்டே இருந்தா எப்படி? ஜே கே சொல்ல வேண்டிய உங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு இல்ல, எல்லாருக்கும் சொல்ல. இன்னும் வரலையே, ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். கடவுளே, ஹஹ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